இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது சம்பங்கி வளர்ப்பு சம்பங்கி பூவை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம் ரொம்ப மனம் உள்ள ஒரு பூவு ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு இந்த இதில் ஒன்று வளர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையான ஸ்மெல்லு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும் சரிங்களா ஸோ வந்து இதை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா இதுக்கு கிழங்கு ஸோ வந்து ஒரு கிழங்கு வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் இப்படி நல்லா கொத்தாக வந்துடும் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வர வர மேலேருந்து ஒரு குருத்து மாதிரி வந்து அதுலேருந்து பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூ வந்து அது மாதிரி அதிகமான நோய்கள் ஒன்றும் தாக்குறது இல்லை ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் வளர்க்கலாம் இதுக்கு எரு மட்டுமே போதும் காஞ்ச எரு இருக்குது பார்த்திங்களா அந்த எரு மட்டுமே போட்டு இதை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம சம்பங்கி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்ட டிப்ஸை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒன்லி ஆர்கானிக் உரங்கள் மட்டுமே போட்டு வளர்க்குற ஒரு கார்டன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்துகிட்ருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்மளும் கிழங்கு வந்து வச்சோம்னா நமக்கு சூப்பரான முறையில் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணலாம் சாமிக்கு போடுற பூக்கள் வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் நம்ம போடுற பூ நம்ம சாமிக்கு போட்டோம் அப்படின்னா அந்த பூவை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும்னா ரொம்ப சுத்தபத்தமாக வளர்த்தோன்னா நமக்கு இந்த நோய் தாக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி முறை நீங்கள் கைப்பட இது பண்ணி வீட்டில் வந்து இந்த இதை வந்து வளர்க்கலாம் இந்த கிழங்கு வச்சால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் பிளான்ட்டாக வரும் அதாவது ஒரு கிழங்கு வச்சிட்டோன்னா நூறு வரைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் கிழங்கு விட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்காக அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான அளவு தண்ணி தேவை அப்படிங்கிறது இல்லை ஆனால் கண்டிப்பாக செம்மண்ணில் வச்சோன்னா ஈல்டிங் வந்து செம்மையாக இருக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செம்மண் இந்த கொக்கோ பீட்டு நாட்டு மாட்டுச்சாணம் எரு அது மண்புழு உரம் இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்து ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து உரங்கள் போட்டாலே போதுமானது இப்போ சம்பங்கி தோட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் எவ்வளோ அழகாக சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்கள் இது நம்ம காலையில் அன்றாடம் வந்து பறிக்கணும் அப்படி இல்லைனா பூ மலர்ந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் டெய்லி நம்ம பூ பறிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு நல்ல லாபதரமான ஒரு பூக்கள் வகையை சேர்ந்தது இதே போல் வீடியோஸ்க்கு நம்ம தமிழன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ